என்ன வெயில், வீட்டுக்குள்ளதான் இவ்வளோ அனலா இருக்குன்னு வந்து வெளியில உக்காந்தா வெளியிலயும் கொஞ்சம் கூட காத்தே வர மாட்டேங்குது. இந்த வெயிலுக்கு ஏதாவது வெக்கேஷன் போனா சூப்பரா இருக்கும்ல. ரெனி, எங்க மாம் லாஸ்ட் வீக் தான் ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. நம்ம எல்லாரும் வேணா சேர்ந்து போலாமா? போலாம்ப்பா, ஆனா இங்க வெயிலே இருக்க கூடாது. ஏதாவது ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி போலாம். பிரியா, நீ அதை பத்திலாம் கவலைப்படவே வேணாம். அங்கே வெயிலே இருக்காது, ஒரே சில்லுன்னு இருக்கும், செம ஜாலியா இருக்கும். கிட்ஸ் எல்லாரும் ஜாலியா விளையாடுற மாதிரி நிறைய ஃபன் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ப்பா. ஐயா ஜாலி, நாங்க வெக்கேஷன் போக போறோம். அக்கா, நம்ம வெக்கேஷனுக்கு எங்கே போக போறோம்? நம்ம நாளைக்கு ABC லேண்டுக்கு தான் போக போறோம். எங்க மாம்ட்ட சொல்லி கார் புக் பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில 8:00 கார் வந்துடும். எல்லாரும் ரெடியா இருங்கப்பா. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நான் இப்பவே என்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண போறேன். வாவ், இதுதான் ABC லேண்டா? வெல்கம் டு ABC லேண்ட். மினி, இங்க பாரு, இந்த தீம் பார்க் ஃபுல்லா ABC-யாலே டிசைன் பண்ணிருக்காங்க. அதனால தான் இதுக்கு ABC லேண்ட்னு பேர் வச்சிருக்காங்க போல. ஆமா ரெனி, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அங்க பாரு, ஸ்விமிங் பூல்லாம் வச்சிருக்காங்க. ஏய் வாங்கப்பா, சீக்கிரம் போலாம். ஏய் மினி, மினி இரு, நானும் வரேன். ஹாய் கிட்ஸ், நீங்க எல்லாரும் மதுரையில இருந்து வந்திருக்கீங்களா? உங்க எல்லாருக்குமே இந்த ABC லேண்ட் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட கொடுக்க போகுது. வாங்க, உங்களுக்கு எங்களோட ABC லேண்டை சுத்தி காமிக்கிறேன். மினி, இந்த ABC லேண்ட் பாத்தியா, எல்லாருமே கிட்ஸ் தான் இருக்காங்க. யாரோட பேரண்ட்ஸுமே வரல. ரெனி, இங்க பேரண்ட்ஸ் எல்லாம் யாருமே வர மாட்டாங்கப்பா. ஏன்னா இந்த ABC லேண்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸ் தான் இருப்பாங்க. இது கிட்ஸுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருக்காங்களா. பேரண்ட்ஸ் எல்லாம் நாட் அலௌடாம்ப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணு ரெனி, நமக்கு ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டாங்களான்னு கேட்டுக்கலாம். எஸ் மேம், வி ஆர் ஃப்ரம் மதுரை. நாங்க மதுரையில இருந்து 10 டிக்கெட்ஸ் புக் பண்ணிருக்கோம். எங்களோட ரூம் எல்லாம் நாங்க பாக்கலாமா? யா ஷூர். உங்களுக்கு இங்கே 3 டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஹட் டைப்பில் இருக்கும். செகண்ட் டைப் வந்து கர்வ்டு ஹட் அந்த டைப்பில் இருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா ABC ரூம்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் ABC-லே டிசைன் பண்ண ரூம்ஸ் கூட இருக்குது. உங்களுக்கு என்ன ரூம்ஸ் வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து 5 days பேக்கேஜில் வந்திருக்கீங்க. 5 days முடிகிற வரைக்கும் உங்களோட சீத்தல்னு இன்னொரு மேனேஜர் இருக்காங்க. அவங்க உங்களோட கோஆர்டினேட் பண்ணுவாங்க. சீத்தல், மதுரை டீம் வந்துட்டாங்க, கொஞ்சம் வாங்க. ஓ, மதுரை கிட்ஸ் வந்தாச்சா? வெல்கம் கிட்ஸ். சொல்லுங்க நீனா. சீத்தல், நீங்கள் இந்த கிட்ஸ்க்கு அவங்களோட ரூம்லாம் காமிச்சிருங்க. அப்படியே நம்ம ABC லேண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சொல்லிடுங்க. ஓகே நீனா, யூ கேரி ஆன், நான் இவங்களை பார்த்துக்கிறேன். இந்த வாட்ச்மேன் எல்லா ரூமும் ரெடி பண்ணிட்டாரா என்னன்னு தெரியலையே. ஓகே, எதுக்கும் நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, எல்லா ரூம்ஸும் ரெடியாக தான் இருக்குது. ஓகே, இந்த ABC ரூமும் நீட்டாக இருக்குது. ஓகே, லாஸ்ட் டைம் வந்த கிட்ஸ் இந்த ரூம்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப டர்ட்டி ஆக்கிட்டாங்க. ஓகே, இந்த வாட்ச்மேன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாரு. கமான் கிட்ஸ், ஏன் அங்கேயே நிற்கிறீங்க? உங்களுக்கு என்னென்ன ரூம்ஸ் வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே 5 rooms அவைலபிள் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் ஃபர்ஸ்ட் ரூம் வந்து இதுதான் ஹட் டைப் ரூம். இங்கே இருக்கிற எல்லா ரூம்ஸுமே 2BHK தான். ஸோ நீங்கள் 2 kids வந்து ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ABC ரூம்ஸ். ABC ரூம்ஸ் வந்து ஸ்மால் கிட்ஸுக்காக டிசைன் பண்ணது. ஸோ நீங்கள் ஸ்மால் கிட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ABC ரூம்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கர்வ்டு ஹட். இங்கே வந்து கிட்ஸ் செலக்ட் பண்ண, நார்மல் கிட்ஸ் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கேயும் 2BHK தான். கிட்ஸ், நீங்கள் இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் போய் உங்க ரூம்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. கிட்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபன் கேம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் என்ஜாய் பண்றதுக்கு ரெடியா இருங்க. நான் போய் உங்க எல்லாருக்கும் வெல்கம் ட்ரிங்க்ஸ் அரேஞ்ச் பண்றேன். இங்க இருக்க ABC ரூம்ஸ்லயே இந்த ரூம் தான் கொஞ்சம் பெருசா இருக்கு, ஸ்பேஷியஸாவும் இருக்கு. அதனால இந்த ரூம் நான் எடுத்துக்கறேன். ஏய் ரெட் ரோஸ், நீ மட்டும் தனியா ஸ்டே பண்ண முடியாது, யாரோடையாவது ஜாயின் பண்ணிக்கோ. ஹே நோயா, என்னால ரூம்லாம் ஷேர் பண்ண முடியாது. எங்க வீட்ல கூட நான் தனி ரூம்ல தான் இருப்பேன். அதனால இந்த ABC ரூம் ஃபுல்லா எனக்கு தான் வேணும். ஏய் ரெட் ரோஸ், அது உங்க வீட்ல நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ. இங்க எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கணும். அதனால நீ வேற யார் கூடயாவது ஷேர் பண்ணிக்கோ. நானும் ரீட்டாவும் இந்த ரூம் எடுத்துக்கிறோம்ப்பா. ஏய் லக்ஷு, நம்ம ரெண்டு பேரும் இந்த ABC ரூம் எடுத்துக்குவோம். நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த ரூம் கரெக்டா இருக்கும். ஏய் ஜாஸ்மின், நீ உங்க அக்கா ரெட் ரோஸோட ஸ்டே பண்ண வேண்டியது தானே? அச்சோ, நைட் அவ விடுற குரட்ட சத்தத்துல எனக்கு தூக்கமே கெட்டு போயிடும். அதனாலதான் நாங்க வீட்டுல அவளுக்குன்னு தனியா ரூம் கொடுத்துருக்கோம். ஓ, அதுக்காக தான் உங்க அக்கா தனியா ரூம் கேக்குறாங்களா? ஓகே, 2 rooms புக் ஆயிடுச்சு, இன்னும் 3 rooms தான் இருக்கு. அப்போ சமந்தனாவும்
பிரியாவும் இந்த ஏபிசி ரூம் எடுத்துக்கட்டும். மினி ஹனி நீங்க ரெண்டு பேரும் இந்த கர்வ்டு ஹட் ரூம் எடுத்துக்கோங்கப்பா. ஓகே, இப்போ எல்லா ரூமும் புக் ஆயிடுச்சு. ஏய், நம்ம எல்லாரும் ரெனியை மறந்துட்டோம் பாரு. ரெனிக்கு மட்டும் ரூம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், எல்லாரையும் ஒரு வழியாக்கிடுவா. சரி, நான் இந்த ரூம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறேன். ஏய் ரெட் ரோஸ், நீ ரெனியோட தான் ஷேர் பண்ணணும், வேற வழியே இல்லை. என்னப்பா வந்ததுலேருந்து பேசிட்டே இருக்கீங்க, நான் போய் ஊஞ்சல் ஆட போறேன். ஏய் பிரியா, என்னை வந்து கொஞ்சம் ஆட்டி விடுறியா? ஏய் இரு லட்சம், நானும் வரேன், உனக்கு அப்புறம் நான் தான் ஆடுவேன், சரியா? நோ ரீட்டா, என்னால ரெனியோட எல்லாம் ஷேர் பண்ண முடியாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு தனியா தான் ரூம் வேணும். உங்களோட ஹட் ரூம் பெருசா தானே இருக்கு, நீங்க மூணு பேரும் தாராளமா அந்த ரூம்ல ஸ்டே பண்ணலாம். நான் போய் என்னோட ரூம் செக் இன் பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அதுக்கு மறக்காம நம்ம தமிழ் மினி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.